Friends, welcome to Annam's Recipes. In this video, we will see a cooking vlog. நீங்களும் சுவையா சமைக்கணுமா எங்க மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீன்ல வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்ப கொத்தவரங்கா பச்சடிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கொத்தவரங்கா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த மேல் தலைப்பகுதியும் வால் பகுதியும் வெட்டிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 இது தோல் உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டா நறுக்கிக்கணும். அப்புறம் தக்காளி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் குக்கர்ல பருப்பு வேக வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப இதுல கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகெல்லாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், அப்புறம் இந்த கொத்தவரங்காயும் போட்டுக்கலாம். இந்த பச்சடி வந்து சூப்பரா இருக்கும். சாதத்துல நெய் ஊத்தி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுவும் பிஞ்சு கொத்தவரங்காயா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் வதங்கிறதுக்குள்ள எங்க வீட்டு செடியில எல்லாம் என்னென்ன பூ பூத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். காலையில போய் பூ எல்லாம் பறிக்க போறேன். அப்பதான் சங்கு பூ எல்லாம் பூத்துருச்சு, அதெல்லாம் பார்ப்போம். நல்லா பூத்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்டே வச்சிருந்தோம், போயிடுச்சு, அப்புறம் இப்ப திரும்பவும் வாங்கி வச்சிருக்கோம். அடுக்கு சங்கு பூ பாருங்க, நல்லா பூத்திருக்கு. இப்பதான் வாங்கி செடி வச்சிருக்கோம். 3 பூ பூத்திருக்கு. இதுதான் வந்து முல்லைப்பூச்செடி, அதுலேருந்து பறிச்ச பூ தான் இதெல்லாமே. குட்டி முல்லை நல்ல வாசமாக இருக்கு, நிறைய மொட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இது வந்து குண்டு மல்லி, இது வந்து ரோஸ் மாதிரி பூக்கும் பாருங்க. 2-3 மொட்டு இருக்கு. முன்னாடி வச்சிருந்தேன், போயிடுச்சு, அப்புறம் திரும்பவும் இப்போ வாங்கி வச்சிருக்கேன். அந்த மொட்டு தாங்க முடியாம அந்த இது விழுந்துருக்கு பாருங்க அப்படியே. இப்ப தக்காளியும் போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இதுல ஒரு சின்ன கோலி குண்ட அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த துவரம் பருப்பையும் போட்டுடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க குக்கர்ல இதை ஊத்தி வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம், இல்ல இப்படியே வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எங்க அண்ணம்ஸ் சாம்பார் பொடி தான். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடியால் மூடி வேக விட்டுடலாம். மாங்காய் வந்து வெல்லம் போட்டு செய்ய போகிறேன். சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன், அங்கே எங்கள் ஊரில் வந்து 4 மாங்காய் 20 ரூபா கிளிமுக் மாங்காய் பாருங்க, சூப்பராக இருக்குது. அதான் சரி வெல்லம் போட்டு வேக வைக்கலாம், போட்டு வச்சா ஜாம் மாதிரி கூட இருக்கும் இல்லையா. அதனால ஒரு 2 மாங்காய் அளவு நறுக்கி வச்சுருக்கேன். ஒன்று நல்லா செவந்துருச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம், கொஞ்சம் போதும். அப்புறம் வெல்லம் போட்டால் கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஒரு மாங்காய் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு, அது வந்து கொஞ்சம் அப்படியே அழுகிட்டே வந்தது, அதை நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா இனிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா திக்காக வெந்துருச்சு. பச்சடிங்கிறது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமி கிரேவியாக இருக்கணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ போட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பிஞ்சு கொத்தவரங்காய் சூப்பராக வெந்துருச்சு.
மண் சட்டியில், அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்ன ஒன்று, அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் விறகடுப்பில் தான் வச்சாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கேஸ் அளவுக்கு ரொம்ப ஹீட் வராது. அதனால நல்லா இருந்தது. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் கேஸில் வச்சு சமைச்சோம்னா எந்த மண் சட்டியில் வேணாலும் சமைக்கலாம். மண் சட்டி, கல் சட்டி எல்லாத்துலேயுமே. இப்போ கொத்தவரங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. நான் ஏற்கனவே மாங்காய் வெல்லம் போடுற வீடியோலாம் போட்டிருக்கேன், மாங்காய் வெல்லம் பச்சடின்னு. இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாங்காய் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் சீசனில் இருக்கும். அதனால் மாங்காயில் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்றணும். இதை தோலை எடுத்துட்டு நம்ம வெல்லம் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஜாம் மாதிரி. நான் வந்து தோலோடே போட்டேன், நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, அதனால் தோலோட போட்டேன். இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இதில் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். நான் பிடிச்சி வச்சுருக்கேன் வெல்லம், அதை தான் போடுறேன். ஒரு கண் மதிப்பாக தான் போடுறேன், நான் அளந்துலாம் போடல. பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். நான் இதில் வந்து மிளகாப்பொடி அதெல்லாம் போடலை, வெறும் மாங்காயும் வெல்லமும் தான். செஞ்சு வச்சிட்டோன்னா நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். நம்ம சாதத்துக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், சும்மா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். சுகர் இருக்கிறதுனால எப்படியும் அடிக்கடி பாவக்காய் ஃப்ரை பண்ணிடுவேன். நான் பாவக்காய் ஃப்ரை கசக்காமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன். மாங்காய் வெல்லத்தை வந்து பக்கத்து அடுப்பில் போட்டுட்டேன். அது வந்து சும்மா ஜாம் மாதிரி ரெடியாக வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டும் நிறைய சேர்த்துக்கங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி போட்டுக்கங்க. இப்போ பாவக்காயும் போட்டுக்கலாம். மாங்காய் சீசன்லாம் முடிய போகுது. மாங்காய் வத்தல் போட்டு வச்சுக்கலாம் இந்த சீசனில். மாங்காய் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம ஊறுகாய் கூட, ஊறுகாய் இல்லாத நேரம் அதை ஊற வச்சு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பல மாங்காய் வத்தல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சாம்பாருக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சும்மா கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ இது எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நறுக்கிட்டு இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இதை வந்து பாதியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டிக்கணும். கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா அப்புறம் காஞ்ச பிறகு வத்தல் மாதிரி போயிடும். இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். நான் அளவெல்லாம் நான் ஏற்கனவே மாவத்தல் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து எவ்வளோ மாவத்தலுக்கு எவ்வளோ உப்பு போடணும், எப்படி காய வைக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி தான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுட்டேன். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப வேணாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ மாங்காயில் வெல்லம் போட்டேன் இல்லையா, நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறினதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
வெள்ளம் எல்லாம் கூட கரெக்டா இருந்தது. பாவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வதக்கினோம்னா இன்னும் நல்லா இருக்கும், கசப்பே தெரியாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்க வேண்டியதான். சூடாக தானே இருக்கும், அதனால அந்த எண்ணெய் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் அடுத்த தடவை பாவக்காய் மசாலா செய்யறச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ போதும், இறக்கிடலாம். பாருங்கள் எல்லாமே ஒட்டாமல் வந்துடுச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கொத்தவரங்காய் பச்சடி, பாவக்காய் மசாலா, மாங்காய் வெல்லம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலில் வந்து சாம்பார் அந்த மாதிரிலாம் யூஸ்வலாக சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குது. இந்த மாதிரி பச்சடி செஞ்சுக்கிட்டோம்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். நான் வந்து இன்னைக்கு பாவக்காய் மசாலா பண்ணியிருக்கேன், அப்புறம் மாங்காய் வெல்லம் பண்ணியிருக்கேன். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே இதோட வீடியோ எல்லாம் கூட தனித்தனியாக போட்டிருக்கேன், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மூணு டிஷ்ஷில் எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அண்ணம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.